கடற்படைய பாவங்கள் 8-12 வருது சார். அப்படின்னா என்ன சொல்ற பாருங்களேன், நாளைக்கு ஒரு 9 மணிக்கு வர மாதிரி வந்துருங்க, அப்பதான் 9 மணிக்கு வந்துடும். இப்போ இந்த வீட்டுல வரக்கூடிய நாள் அதுவிட என்ன, 1, 2, 3, 4 இந்த நாலு நக்கரத்துக்கு எத்தனை அதுவிடு 5வது. ஓகே சார். அப்புறம் இந்த வீட்டில இருந்து வரக்கூடிய 8வது வீடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த 8வது வீடு லக்னத்துக்கு எத்தனை வீடா வரும், 30வது வீடா வரும். அப்புறம் இந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய 12வது வீடு எது இதானே, இந்த 12வது வீடு லக்னத்துக்கு லக்ன பாவமே இருக்கு. அப்ப 2வது வீட்டை கெடுக்கிற வீடு எதுனா 1, 5, 9. இதான் என்ன சொல்றேன், 2வது வீடு கெடுக்கக்கூடியது 1, அதனுடைய திரிகோணம். நீங்க பாத்தீங்கன்னா 2வது வீடு ஒத்தப்படியா ரெட்டப்படியா, 2வது வீடு ஒத்தப்படை சார், ரெட்டப்படை. அது கெடுக்கக்கூடியது ஒத்தப்படையா தான் இருக்கும். ஓகே சார். அப்ப 2வது வீடு ரெட்டப்படைனா அது கெடுக்கக்கூடியது ஒரு ஒத்தப்படையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த வகையில ஒவ்வொரு வீட்டையும் கெடுக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டில இருந்து வரக்கூடிய 4, 8, 12 இதான் தீமை. அதாவது 4, 8, 12 தீமை ஒவ்வொரு வீட்டுக்கும், அந்த வீட்டில இருந்து வரக்கூடிய 4, 8, 12 தீமை. இது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பாவத்துக்கு 12வது பாவங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 8வது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு எது, 7. அப்புறம் அதனுடைய திரிகோணம் 3, 7, 11. ஓகே சார். திரும்பவும் சொல்றேன், இந்த கிளாஸும் புரியலன்னா கட்டாயம் இல்லை, புரியணுன்ற கட்டாயம் இல்லை. உங்களுக்கு வேற ஒரு டெக்னிக்கல் அதுக்கப்புறம் கடைசியா சொல்லி தருவேன். இருந்தாலும் பேஸ் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் நடத்தலாம். ஓகேங்களா. அப்போ 10வது வீட்டை கெடுக்கிற வீடு எது சார், 9 சார், 9. அப்புறம் 1, 5, 9 எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போ இது 4, 8, 12 தீமைனா இதுல 8, 12ங்கிறது 100% தீமை சார். இதுலையும் 12ங்கிறது உடனடியாக தோல்வி அடைதல். அல்லது உடனடியாக விட்டு விலகுதல். அல்லது உடனடியாக துண்டிக்கப்படுதல். இந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாம் சார். இப்ப வெளிநாடுன்னு சொல்றேன், வெளிநாடுங்கிறது எந்த பாவம், 9வது பாவம் சார். இப்ப நடக்கும் தசாபுத்தில 8ன்னு காமிச்சா வெளிநாட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு ஆர்டர் வரும், நம்ம கிளம்பி போத்து ரெடி ஆகும், உடனே நீங்க இல்லைங்க விசா கிடைக்கலுங்க அப்படின்னு வந்துடும் மெசேஜ். அப்ப ஆரம்பிச்ச உடனே துண்டிக்கப்படுதல். ஓகே சார். ஆரம்பிச்ச உடனே துண்டிக்கப்படுறது 12வது வீடு. எதிரி வந்து ஒரு பெரிய படையோட வரா, அவங்கிட்ட சண்டை போட்டு போராடி நம்ம நாட்டை காப்பாத்தணும். ஓகேங்களா. என்ன பண்றதுன்னா, வருவதற்கு முன்னாடி பெருசா வெல்லக்கூடிய லைனா நட்டு வைக்கிறது 12வது வீடு. சண்டையே இல்லை, சமாதானமா போயிருக்கு, சரண்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா. தோத்து போது உடனடியா தோத்து போது, அதாவது சரண்டர் சொல்லணும். சரண்டர்னா என்ன சார், இனிமேல்ட்டு இழுக்க விரும்பல, இனிமேல்ட்டு இழுக்க நான் விரும்பல, நான் வந்து ஒத்துக்கிறேன், கேஸ் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற இல்லையா. இதுதான் தோல்வி அடைதல், உடனடியாக விட்டு விளங்குதல், உடனடியாக துண்டித்தல். இது எங்க தேவைப்படுமோ இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு குத்துச்சண்டையில 20 சுற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். முதல் சுற்றுல ஒரு 4 அடி வாங்கின உடனே கப்பு தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துருவாடு, கப்பு நீ எடுத்துக்க போ, ஆட்டத்துக்கோட முடிச்சுக்கலாம். இன்னும் 19 சுற்றுக்கு அவங்ககிட்ட அடி வாங்க முடியாது. 19 சுற்றும் போனாலும் நான் தான் தோக்க போறேன், அது இப்பயே அவங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீயே எடுத்துட்டு போ, அடியாவது மிஞ்சம் அப்படிங்கிறது 12வது சார். ஓகே சார். 8வது விடுங்கிறது என்னன்னா, சிக்கிக்கொண்டு சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிப்பது. சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிப்பதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரவுண்டில் நம்ம நல்லா அடிச்சிடுறாரு, வாங்கிட்டு வந்தாச்சு, 2வது ரவுண்டு அடி, 3வது ரவுண்டு அடி, 4வது ரவுண்டில் வந்து சரி விட்டு கொடுத்துடலான்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் விட மாட்டேறாங்க.
சிங்கம் இனிமேட்டு தான் சீறிட்டு பாரு வரப்போகுது அப்படின்னு தூண்டி விட்டுட்டு கடைசியில 19-20 சுட்டு வரைக்கும் அடி வாங்கிட்டு, அடி வாங்கினதுல நான் தான் கப்பு எனக்கு தான் அப்படின்றது, அடி வாங்கினது ஃபுல்லாக நான் தானே அப்போ எனக்கு தான் கப்பு அப்படின்றது 8வது. அதாவது ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு அதில் அதிலிருந்து வெளிவர முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்களேன், 10வது வீட்டுக்கு 12வது வீடு 9 சார், இந்த 9வது பாவனை எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தேன். 10வது வீட்டுக்கு 12வது வீடு சார் 9ங்கிறது, 10வது வீடு தொழில் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10க்கு 9வது வீடு தெரியும் இல்லையா, 10லேருந்து கால்குலேட் பண்ணும்போது இது 12வது வீடாக போகுது இல்லையா. அப்போ எந்த வேலையும் சும்மா எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறது 9வது வீடு. இது 10வது வீட்டுக்கு இது 8வது வீடாக வரும், 5க்கு இது. இது எப்படி பார்க்கணும்னா இந்த மாதிரி நம்பர் போட்டுருவோம். இது எதுவும் புரியாமல் இருந்தாலும் வேற ட்ராக்கில் நான் சொல்லி தந்துடுவேன், பேஸ் நல்லா வேணுங்கிறதுக்காக நான் சொல்லி தரேன். இப்போ 10வது வீடுனா இதை கெடுக்கக்கூடியது 9வது வீடு. 9னா எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கு, எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கு 9வது வீடு. 5வது பாவங்கிறது 10லேருந்து கால்குலேட் பண்ணும்போது 8வது வீடாக வந்துடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இது வேலை செய்யறதுக்கு உண்டான அவ்வளோ விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு, மிஷினரிஸ்லாம் வாங்கிட்டு, பில்டிங்கும் விலை கொடுத்து வாங்கிட்டு, ஆளுங்களும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு, ஆர்டர் வராமல் சும்மா உட்காந்துருச்சு. ஆர்டர் அடுத்த மாதம் வரணுமா அடுத்து கேட்டால் அடுத்த மாதம் வரணுமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜப்பானில் ஸ்ட்ரைக்கு சார், அதனால் வந்து அது சரியான உடனே உங்களுக்கு வரும் சார் ஆர்டருமா. அப்புறம் ஜப்பானில் ஸ்ட்ரைக்கெலாம் முடிஞ்சிட்டு போயிருக்கு, அமெரிக்காவில் ஸ்ட்ரைக்கு சார். ஐந்தாவது பாவங்கள் 10லேருந்து கல்வெட் பண்ணும்போது 8வது பாவம் ஆயிருந்தால சிக்கிக்கிட்டு வெளிவர முடியாம தவிக்கிறது. சரி உங்க பிசினஸே வேணாம், கம்பெனி விட்டுட்டு போறாங்க, பாதி ரேட்டு கூட வாங்க மாட்டான் ஆளுங்க. சரி கம்பெனி மூணா ஒர்க்கர்ஸ் எல்லாம் வெளியில போயிடுவாங்க, மீண்டும் அவங்களை அழைச்சிட்டு வரது கஷ்டம், அதனால ஒரு 2 மாசத்துக்கு சம்பளம் கொடுங்கன்னு சொல்ல வேண்டியது. மீண்டும் 2 மாசம் சம்பளம் கொடுக்கும் எல்லாம் ஓகே சார், ஆர்டர் வந்துட்டே இருக்கு சார், வரக்கூடிய ஃபிளைட் ஆக்சிடென்டா போச்சு சார், அதனால அந்த ஃப்ளைட்டில் இருந்தவர் தான் ஆர்டர் கொண்டாடுறாருங்க, அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க, அவர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சார், ஒரு 10 நாள் சரியாயிட்டு வந்துடும் சார். இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாம் 8வது சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தெரிவித்தார். கடைசியாக எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஊர்லேயும் அந்த ப்ராடக்ட் கடை தான் சார், அங்கேயும் வாங்கிக்கிறாங்களா சார், என்ன சார். சரி இப்பயாவது கம்பெனி மூடலாமனு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ரன் ஆகிட்டு பிறகு கம்பெனி மூட முடியாது, அப்போ மீண்டும் ஒர்க்கு இதே மாதிரி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அங்கேயே சுற்றி வந்து பிரச்சனை அனுபவிக்கிறது தான் இந்த 8வது. ஒவ்வொரு பாவத்துக்கும் 8வது பாவம் என்பது அந்த பாவத்தை கெடுக்கும். ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல பாருங்களேன், 12வது வந்து செயலிழந்து போதல் மயக்கம் சொல்கிறோம் இல்லையா, இந்த 12வது மயக்கம் சொல்லும்போது 8வது நம்ம என்ன சொல்கிறோம், வலின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு தையல் போடணும் உடம்புல, ஒரு தையல் போடும்போது அப்படியே தையல் போட்டுருவாங்க சார், அப்படியே தையல் போடுறது 8வது வீடு. மயக்க ஊசி போட்டு தையல் போடுறது 2வது. ஒரு படத்தில் விக்ரம் நினைக்கிறேன், விக்ரம் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியை போயிட்டு அடிச்சிடுவார் சார், இது ஒரு தகராறுல அடித்த உடனே அவர் இந்த இடத்துல கிழிஞ்சிடும். ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தையல் போடும்போது அந்த நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மயக்க ஊசி போட வருவாங்க, உடனே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார், மயக்க ஊசிலாம் போட வேண்டாம் அப்படியே தைங்க, வலி உணரணும் நான், இந்த வலி அதிகமாகும் போது எனக்கு வெறி அதிகமாக மேலே இருக்கிறேன், அதனால் தையல் அது மயக்கூசி போடாமல் அப்படியே தையல் போடுவார், அப்படியே தையல் போடுவாங்க, வலியை தாங்கிக்குவார், தாங்கிக்கிட்டு அவன் மேலே இருக்கிற வெறுப்பு அதிகப்படுத்திக்குவார். ஒரு மாதம் கழிச்சு மீண்டும் அதே நபரை ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு சந்திப்பார், மீண்டும் சண்டை. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய கழிச்சுக்குவாங்க, ஏ அதுக்கு முன்னாடி வந்து 3 தையல், இந்த வாட்டி ஏரியா ஃபுல்லாகவே காலியாக அடிச்சு அடியில். இப்போ மீண்டும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஓகேங்களா, அதாவது அப்போ கூட ஒரு கான்ஸ்டபிள் வருவார், அவர் தான் என்ன பண்ணுவார், அவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார், அவர் தான் என்ன பண்ணுவார், இந்த நர்ஸுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கறது அவருண்டு. இந்த வாட்டி அதே நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதே தையல் போல ஒரு மயக்கூசி போல வருவாங்க, ஏன்னா பெரிய அடியாக இருக்கு இல்லையா, உடனே அந்த கான்ஸ்டபிள் சொன்னால் மயக்கூசி போடாதீங்கம்மா ஐயாவுக்கு அப்படியே போகும், உடனே அப்படியே அது கம்னுறா, அப்போ சின்ன அடி பெரிய அடி, நீங்கள் மயக்கூசி போடணும் அப்படின்னு. இதுதான் இந்த 8வது விடுங்கிறது வலியை சொல்லக்கூடியது, 12வது விட மயக்கத்தை சொல்லக்கூடியது. மயக்கத்துக்கும் வலிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிரச்சனை தான், ஆனால் மயக்கம் என்பது நமக்கு வலியை தராது, வலி என்பது நமக்கு வலியை தரக்கூடியது.
இப்ப சொல்லுங்க, எட்டாவது பாவம் மோசமானதா பன்னிரெண்டாவது வீடு மோசமானதா? பன்னிரெண்டு வந்து அதுவும் மோசமானதா? ஏன்னா பன்னிரெண்டு வந்து அங்கேயும் தோல்விதான். ஆனா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தோல்வி வந்து நம்ம பிரச்சனையை தராத தோல்வியா போகுது. ஓகே சார். அதுக்கப்புறம் நாலாவது வீடு என்பது 30% வரை, அதாவது நாலுங்க இருந்தா நாலு நாலு எட்டு பன்னெண்டு தீமையும் சொல்லிட்டேன் இல்லையா, இதுல 4 என்பது 30% வரை இயக்கி பிறகு துண்டித்து விடுவது. 30% வரைக்கும் இயக்கிட்டு அப்புறம் கட் பண்ணி விடுறது தான் இந்த நாலாவது வீட்டுடைய தன்மை சார். அப்ப இந்த 4, 8, 12 என்பது முழுக்க முழுக்க தீமை. இந்த 4, 8, 12 எதுவும் பரவாயில்ல சார். 12, 12, 4, 8 சார், 30% வரைக்கும் இயக்கிட்டு அப்புறம் துண்டிச்சிருது, அதனால 4 தான் பரவாயில்ல, 30% சக்சஸ் ஆயிருந்தீங்க. ஓகேங்களா? அதனால வந்து ஓரளவுக்கு அனுபவிக்க முடியுது. ரெண்டும் வந்து மோசமானது, அதில் 8 ரொம்ப மோசமானது, 12 அதுக்கப்புறம் மோசமானது. ஓகே சார். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் 4, 8, 12 தீமை, 100% நன்மை. அதாவது எப்படி இருக்கணுமோ அப்படி பண்ணக்கூடியது. இதுக்கப்புறம் 3, 11 200% நன்மை சார். 3, 11 என்பது 200% நன்மை, அல்லது அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்து செல்லும். அடுத்த பரிணாமத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். இந்த 3, 11 மல்டிபிள் எஃபெக்ட் அப்படின்னா என்ன சொல்ற பாருங்களேன். ரெண்டாவது வீடு வந்து பணம் சார். ரெண்டாவது வீட்டுக்கு மூணாவது வீடு எதுன்னா, இது 1, இது 2, இது 3, நாலாவது வீடு அவர் இல்லையா, 1, 2, 3, 4. இது பணம்னா இது நாலாவது வீட்டுக்கு சொத்துன்னு பேர். பணத்துக்கு வேல்யூவா சொத்துக்கு வேல்யூவா சார்? சொத்துக்கு தான் வேல்யூ. ரெண்டாவது பாவங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது தேவைக்கு உள்ள பணம் அப்படிங்கிறது ரெண்டாவது வீடு. நாலாவது வீடு நமது தேவைக்கு அதிகமான பணம் அப்படிங்கிறது சார். நமது தேவைக்கு அதிகமான பணம் என்பது நாலாவது வீடு. புரியுதா? ரெண்டாவது வீட்டுக்கு நாலாவது வீட்டுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. நமக்கு எவ்வளவு பணம் தேவையோ, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 தேவைப்படுதுன்னா அது ரெண்டாவது பாவம். நாலாவது பாவங்கிறது ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வருது அப்படின்னா அது தேவைக்கு அதிகமா இருக்கு இல்லையா, அந்த பணம் நாலாவது பாவம். ஓகே சார். அப்ப ரெண்டாவது பாவம் அதிகமான பணத்தை கொடுக்குமா, நாலாவது பாவம் அதிகமான பணத்தை கொடுக்குமா சார்? என்ன சார்? 4 தான் சார். இது நமது தேவைக்கு உள்ள பணம். இது என்ன பாருங்க, நமது தேவைக்கு அதிகமாக அதிகமாக உள்ள பணம் கூட போடுங்க. ஏன்னா ஒருவேளை புரியாம போனோட அதிகமான அதிகமாக உள்ள பணம், அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம தேவைக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இருக்கிற பணத்தை தான் நம்ம ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த வீட்டுக்கு மூணாவது வீடு. ஏன்னா மூணாவது வீடுங்கிறது மல்டிபிள் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம் சார். ஒவ்வொரு பாவத்துக்கு மூணாவது பாவம் அந்த பாவத்தோட காரணத்தை மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் சார். உதாரணத்துக்கு சொல்ல மாதிரிங்களே, நாலாவது வீட்டுக்கு வந்து நிலம் அப்படின்னு பேரு சார். ஆறாவது வீட்டுக்கு பரந்த நிலம் பேரு. நாலாவது வீடுங்கிறது நம்ம குடியிருக்கிற வீடு. குடியிருக்கிற வீட்டுக்கு தேவையான நிலம் என்பது நாலாவது பாவம். ரொம்ப விஸ்தாரமா இருக்கு பாருங்க ஏரியா, அது ஆறாவது பாவம். இந்த ஆறாவது பாவத்தை தான் விவசாயம் பண்ண முடியும். அதனாலதான் விவசாயம் என்பது ஆறாவது பாவம். இங்க விவசாயம்ங்கிறது ஆறாவது பாவத்தை எழுதிருக்கலாம். நானு எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. ஆனா உணவுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இல்லையா, உணவுக்கும் விவசாயத்துக்கும் தொடர்பு இருக்கா தொடர்பு இல்லையா சார்? அப்ப உணவுன்னு எடுத்துட்டீங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது இங்க வந்துடும்.
உடையில் எடுத்துட்டீங்கன்னா டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் அவ்வளவும் ஆறாவது பாவம் தான். ஓகே சார், இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் மூணாவது பாவம், அந்த பாவத்தை டெவலப் பண்ணக்கூடிய பாவம் சார், அந்த பாவத்தை டெவலப் பண்ணக்கூடிய பாவம் தான் இந்த நாலாவது பாவங்கள். சாரி, ஒரு பாவத்துக்கு மூணாவது பாவங்கள். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நேருக்கு நேராக பார்க்கறது லக்ன பாவம், ஒருத்தர் போட்டோவில் பார்க்கறது மூணாவது பாவம். எம்ஜிஆர் யாருன்னா நேரில் பார்த்துருக்கீங்களா? போட்டோவில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க சார்? எல்லாரும் பார்த்துருக்கோம். அப்போ லக்னம் என்பதை விட மூணாவது பாவத்துக்கு பவர் அதிகம். ஓகேங்களா? லக்னம் என்பது ஒருத்தர் நேரில் பார்க்குறது, மூணாவது பாவம் என்பது ஒருத்தர் போட்டோவில் பார்க்குறது. லக்னத்துக்கு மூணாவது பாவம் சார், ஏன்னா மூணாவது பாவம் பதிவுன்னு சொல்கிறோம் இல்லையா? போட்டோவில் என்ன பண்ணுது? ஒருத்தருடைய உருவத்தை பதிவு பண்ணுது. மூணாவது பாவத்துக்கு இமேஜின் பேர். இமேஜின்னு சொல்றீங்களா, அது மூணாவது பாவம். இங்கே பதிவுன்னு ஒரு வார்த்தையில போட்டுட்டேன். நம்ம இந்த பதிவுங்கிறது எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். பத்திரப்பதிவு, கையெழுத்து. கையெழுத்துங்கிறது மூணாவது பாவம் தான். கையெழுத்து என்ன? உங்கள் எழுத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் பதிவு பண்ணுறீங்க. ஏன்னா ஒவ்வொரு பாவத்துலேயும் உங்களுக்கு உதாரணத்துக்கு மூணாவது பாவத்தில் மட்டும் 442,317 காரணம் இருக்கு. இப்போதான் எஸ்எம்எஸ் வச்சு போயிட்டே இருக்காது. ஆக்சுவலாக அவ்வளோ காரகம் இருக்கு. அந்த காரகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை புரிஞ்சுட்டு அதுலேருந்து நாமே டெவலப் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு எதையும் சுருக்குதல் அப்படின்றது மூணாவது பாவத்தில் காரணம். பேப்பர், பேப்பரை சுருக்க முடியுமா சார்? மடிக்க முடியும், உருட்டி வைக்க முடியும், சுருக்க முடியும். அப்போ பேப்பர் என்பது மூணாவது பாவம். எவ்வளோ சார் இது? ஏன்னா விஜயோட வாய்ஸ் அந்த அளவுக்கு சரியா இல்லையா? அந்த இப்போ கருவிகள்லாம் வந்துட்டு பிறகு என்ன பண்ணுறோம், அதை மாடுலேஷன் பண்ணுறாங்க. விஜய் எப்பயாவது பேசி ஏன்னா கேட்டிருக்கீங்களா சார்? நான் கொடுத்து நடிகர் விஜய் சார், தெரியல சார் உங்களுக்கு பெங்களூர்ல காலம். எப்படி பேசுவார் சார் அவரு? பார்த்துருக்கீங்களா அவர் பேச்சிய? எப்படி நல்லா பேசுவாரா சார்? கொஞ்சம் அதுவாக தான் பேசுவார், கொஞ்சம் அவ்வளோ கவர்ச்சியெல்லாம் இருக்கார். ஆனால் சினிமாவில் பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக பேசுவார். சினிமாவில் ஒரு படத்தில் பார்த்துட்டு எதேச்சமாக நான் பார்த்தேன், ஒருத்தன்ட்டு பேசிட்டாரு, ஒருத்தன் அடிக்க வருவான், ஒருத்தன் ஒரு ஒரு அதாவது ஒரு ஈட்டி எடுத்து அடிப்பான், உடனே அதை கையில் இப்படி பிடிச்சிருவாரு. பிடிச்சி நான் பண்ணார் இப்படின்னு வார், நேராக இப்போ வயிற்றில் கொடுத்தோம். உடனே சொல்லுவார், குறியினா அப்படி இருக்கணும்டா அப்படின்வார். குறியினா இதுடா, இப்போ என் அடியை பார்க்குறியான்னு சொல்லிட்டுனா ஒரு அடினா இப்படி இருக்கணும்டா அப்படின்வார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வார்த்தையை மாடுலேஷன் பண்ணுவாங்க சார். இந்த மாடுலேஷன் அப்படிங்கிறது மூணாவது பாவம் சார். இங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா, எதையும் சுருக்குதல் என்பது மூணாவது பாவம் தான். எல்லா வித மாற்றங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மாற்றங்கள்லாம் என்ன? ஆ, அந்த விஷயத்தை மாடிஃபை பண்ணுறது. இந்த மாடிஃபை, ஒரு விஷயத்தை மாடிஃபை பண்ணுறது தான் மாற்றம், சேஞ்ச் பண்ணுறது தான் மாற்றம். அப்போது மூணாவது விடுங்கிறது நிறைய காரகம். ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய காரகத்தை நீங்கள் டெவலப் பண்ணிட்டே போகலாம். சின்ன விஷயத்த சொல்ற பாருங்களேன், கட்டுமானம் அப்படின்னு சொல்றேன். கட்டுமானம்னா என்ன? செதறி செதறி இருக்கிற பொருளை ஒன்னா கட்டுறதுதான் கட்டுமானம். உதாரணத்துக்கு பாருங்கன்னா வீடு, வீடு எப்படி இருக்கு? மணல் ஒரு பக்கம் இருக்கு, ஜல்லி ஒரு பக்கம் இருக்கு, சிமெண்ட் ஒரு பக்கம் இருக்கு, கம்பி ஒரு பக்கம் இருக்கு, செங்கல் ஒரு பக்கம் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா போட்டீங்கன்னா, இறுக்கி கட்டினீங்கன்னா அது கட்டுமானம். வாகனம் எப்படி இருக்கு? டயர் தனியா இருக்கு, டியூப் தனியா இருக்கு, வீல் தனியா இருக்கு, என்ஜின் தனியா இருக்கு, பிரேக் தனியா இருக்கு, சீட்டு தனியா இருக்கு, அதாவது தனித்தனியா இருக்கு. எல்லாத்தையும் நெட் அண்ட் போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன? அது வாகனம் ஆகிடும். ஒன்றோட ஒரு ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு இணைக்கும் போது கனமாகவும் ஆகும் இல்லையா? அதனால தான் திடப்பொருள்கள் அனைத்தும் நாலாவது பாவம் சொல்றோம். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு படிக்கும் போது அந்த பாவ காரணங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். ஓகே சார், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாவத்துக்கும் மூணாவது பாவம், அந்த பாவத்தை அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்து செல்லும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐந்தாவது வீடு வந்து காதல், அப்படின்னா ஏழாவது வீடு திருமணம். ஏன்னா இது முத்து நாடு இதுவாக தானே வரும். அதே மாதிரி ஐந்தாவது வீடு முதல் குழந்தைனா ஏழாவது வீடு ரெண்டாவது குழந்தை. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணாவது வீடு என்பது அந்த பாவத்தை வலுப்படுத்தக்கூடியது. அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2, 6, 7, 10ங்கிறது நடுநிலை சார். 2, 4, 6, 7, 10ங்கிறது நடுநிலை. நடுநிலைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரலாக இருக்கக்கூடியது.
அதாவது நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, நியூட்ரலா. ஒவ்வொரு பாவத்துக்கும் 2, 4, 10 நடுநிலை. இந்த இந்த 4 மேலோட்டமா புரிஞ்சிட்டா போதுமான சார். அதாவது 4, 8, 12 தீமை, 1, 5, 9 நன்மை. இல்லை அப்படி எடுத்துக்கலாம், 1, 5, 9 நன்மைன்னு போட்டு அதுக்கப்புறம் 4, 8, 12 தீமைன்னு போட்டுட்டு 3, 11 200% நன்மை அல்லது அடுத்த பரிணாமத்தில் எடுத்துச்சிருந்தோம். 2, 6, 7, 10 நடுநிலை. அதாவது ரொம்ப ஷார்ட்டாக சொல்றதுனா, ஒற்றைப்படை பாவத்தை இன்னொரு ஒற்றைப்படை பாவம் கெடுக்காது, இரட்டைப்படை பாவத்தை இன்னொரு இரட்டைப்படை பாவம் கெடுக்காது. ஒற்றைப்படை பாவம் ஒரு அணியாகவும் இரட்டைப்படை பாவம் ஒரு அணியாகவும் இருக்கு. ஓகே சார், இதை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், வேறு ஒரு புதுசாக ஒரு ரூல் உருவாக்குறோம் சார். அதுதான் கோல்டன் ரூல்னு இனிமேட் வரும். அது அதாவது இந்த 12 ஒன்றுலேருந்து 12 இருக்கு இல்லையா, இந்த 12 ஒன்றாவது பாவத்தை தலைவராக வச்சு ஒரு அணியும், 2வது பாவத்தை தலைவராக வச்சு ஒரு அணியும் இருக்கு சார். 1வது பாவத்தை தலைமை தாங்கக்கூடிய இந்த அணிக்கு பேர் அகம்னு பேர், 2வது பாவத்தை தலைவராக வச்சு இருக்கக்கூடிய அணிகளுக்கு பேர் புறம்னு பேர். ஓகேங்களா, இந்த 1வது வீட்டு கெடுக்கிற வீடு எது சார், எது சார் 1வது வீட்டு கெடுக்கிற வீடு, 4, 8, 12. 2வது வீட்டு கெடுக்கிற வீடு எது சார், 1, 5, 9. இந்த 1வது வீடுங்கிறது அகம் சொல்றோம், 2வது வீடு புறம் சொல்றோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அகமும் தேவை புறமும் தேவை. உதாரணத்துக்கு நாம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு, எதுக்காக சாப்பிட்றோம் சார், உடம்புக்கு எனர்ஜிக்காக சாப்பிடுவோம். ஓகே சார், இந்த சாப்பாட்டில் கிடைக்கிற எனர்ஜி வந்து புறம் சார்ந்தது, அந்த சாப்பாட்டில் இருக்கிற ருசி வந்து அகம் சார்ந்தது. புரிதா பாருங்க, சாப்பாடு சாப்பிட்றோம், இட்லி இருக்கு, அந்த இட்லி நம்ம சாப்பிடும் போது அந்த இட்லியோட சுவை அப்படிங்கிறது அகம் சார்ந்தது. அந்த இட்லி மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது புறம் சார்ந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அகம் புறம்னு இருக்கு சார். ஓகே சார், அகம் நல்லா இருந்தா புறத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, புறம் நல்லா இருந்தா அகத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றது ஒரு பொதுவான விதி. இந்த அகத்துக்கு வந்து உயிர்னு சொல்லலாம், இந்த அகம் என்பது உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேல உயிர் நெய்திருக்கு இல்லையா 1வது வீட்டுக்கு. புறம் என்பது அந்த உயிரை தருகிற சக்தின்னு சொல்லலாம். அந்த உயிரை வந்து ஒரு உயிர் இருக்கு, ஆனா எழுந்து நடக்க முடியாது. உதாரணத்துக்கு உயிரை வந்து கடவுள் கொடுத்துட்டாலும் அந்த உயிர் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அந்த உடம்புக்கு தேவையான சக்தி தேவை. அந்த சக்தி என்பது உணவு மூலமா நமக்கு கிடைக்கும். அந்த சக்தி என்பது 2வது வீடு, இது புறம். ஓகேங்களா, அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஒற்றைப்படை இந்த 1, 5, 9 இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க புறம் இருக்கா சார், இங்க இல்லை. அதனால இது 100% அகம், 0% புறம் அப்படின்னு சொல்றோம் சார். இதுக்கப்புறம் 2, 6, 10 இது அகவா, இது 1வது வீட்டையோ 2வது வீட்டையோ கெடுக்கல. இது நல்லா பாருங்க, 1வது வீட்டை கெடுக்கிற வீடு 4, 8, 12, 2வது வீட்டை கெடுக்கிற வீடு 1, 5, 9. ஏன் 1வது வீடு 2வது வீடுன்னு கேட்டோம்னா, 1வது வீடு என்பது அகம் சார்ந்தது, 2வது வீடு என்பது புறம் சார்ந்தது. அகம்னா அனுபவித்தல், புறம்னா பொருளாதாரம். இது ரெண்டும் மனுஷனுக்கு இருந்தாதான் நல்லா இருக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அகத்துக்கும் புறத்துக்கும் உங்க பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளை பார்க்க போறீங்க, பொண்ணோட வயசு 20, மாப்பிள்ளையோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 48. இப்ப பொண்ணோட இதுல வந்து அகம் சார்ந்த விஷயங்கள் கரெக்டா இருக்கு. மாப்பிள்ளைக்கு வயசு 48ங்கிறது அது ரெண்டு பேரும் மேட்ச் பண்ண முடியுமா சார், மேட்ச் பண்ணுமா, பண்ணுவோம். ஆனா மாப்பிள்ளை நிறைய சம்பாதிக்கிறார், மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம். அவர் ஏற்கனவே 2 பொண்டாட்டி இருக்கு, 4 பசங்க இருக்கு. அப்ப குழந்தை பிறக்கத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. போன மாசம் தான் ஒரு குழந்தை பிறந்தது, இருந்தாலும் அவருக்கு இன்னொரு திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்காத ப்ராப்பர்ட்டிலாம் நிறைய இருக்கு, நம்ம கொடுப்போம் சார். வசதியாக இருக்கும், பொண்ணு கொடுத்தா வசதியாக இருக்கும் சார். அங்கே தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி ஏதோ வச்சிடும் சொல்லிட்டாரு. நீங்கள் தெரியாமல் தரக்கூடாதா சார், ஏன் சார் என்ன சார் நிம்மதியாக இருக்க முடியாது, அவர் தான் 1 கோடி ரூபா பணம் தர என்னங்க சார், கன்ஃபியூஸாக இருக்கு, தரமாட்டோம் தரமாட்டோம். நமக்கு 3 வேளை பொண்ணுக்கு சாப்பாடு போடுறாரு சார், ஏற்கனவே 2 பொண்டாட்டி போட்டுட்டு இருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அதை இன்னும் போட்டுட்டு இருக்காரு. அப்ப ஏன்னா இங்க அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு இல்லை.
நமக்கு வேலைக்கு போற மாப்பிள்ள தான் வேணும், சம்பாதிக்கிற மாப்பிள்ள தான் வேணும், சொத்து இருக்கிற மாப்பிள்ள தான் வேணும். இதெல்லாம் புறம் சார்ந்தது, வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது சொத்து இருக்கிறது எல்லாம் புறம் சார்ந்தது. இந்த வயசுன்னு ஒண்ணு வருது பாருங்க, இது அகம் சார்ந்ததா போச்சு. ஒழுக்கம் குறைவாயிருக்கு. ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி தவிர வேற பொண்டாட்டி அவர் சேர்த்துக்கல, ஒழுக்கமா தான் இருக்காரு. என்ன வயசு சார் இங்க எல்லாருக்கும் சார் வயசு இல்ல சார், வயசுங்கிறது அப்புறம் அகம் சார்ந்தது சார். இதே இவருக்கு வந்து 27 வயசு 28 வயசுனா நம்ம யோசிப்போம் சரி பரவாயில்ல ஏதோ ஒண்ணு சொல்லலாம். இங்க வயசு இல்லைங்கிறது அகம் சார்ந்த விஷயம். ஒரு நல்ல ஸ்வீட்டை கொடுத்துட்டு சார் அதுல கொஞ்சம் விஷத்தை கொடுத்துடுறாரு சார், முடியுமா சார்? இது மாதிரிதான் அகம் என்பது நம்ம நமக்கு திருப்தி தரக்கூடியது. எல்லா ஒரு சாம்பார்ல வந்து எல்லா பொருளையும் போட்டுட்டு கடைசியில் உப்பு மட்டும் போடணும்னா அந்த சாம்பாரை சாப்பிட முடியும், ஊத்தி நம்ம சாப்பிட முடியாது. இந்த மாதிரி அகம் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் அனுபவிக்கக்கூடியது எல்லாமே அகம். உடம்புக்கு உள்ளாடி உள்ளார எது எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் அகம், உடம்புக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே புறம் சார். இப்போ அதே மாதிரி ஒரு நம்ம பொண்ணுக்கு என்ன வயசோ அதே வயசில் ஒரு மாப்பிள்ளை சார், நம்ம பொண்ணு என்ன படிப்போ அதே படிப்பு சார் அவருக்கு, ஆனால் வேலைக்கு மட்டும் போகல. வேலைக்கு போகிறதா எண்ணமும் இல்லைன்ட்டார். வேலைக்கு தான் போகிற மாதிரி என்னங்க வேணும்னா நீங்கள் சாப்பாடு கொடுத்து சாப்பாடுக்குள்ள பொருட்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணை நான் கண்கலாமல் பார்த்துக்கிறேன். இப்போ தரலாமா சார்? இல்லை. ஏன் சார் ஏன் தரவிடா சார்? எவ்வளோ நாளைக்கு சாப்பாடு நம்ம போட முடியும்? என்ன சார் எவ்வளோ நாளைக்கு சாப்பாடு நம்ம போட முடியும்? அவனா உழைச்சி அவன் அந்த பையனும் தரமாட்டீங்க. அவனும் இவனு ஆனால் அங்கே அக வாழ்க்கை சரியில்லை, இங்கே புற வாழ்க்கை சரியில்லை. அப்போ அகமும் முக்கியம், ஒரு மனுஷனுக்கு புறமும் முக்கியம். அக வாழ்க்கைங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, உள்ளுக்குள்ள இருக்கிறது. புற வாழ்க்கைங்கிறது மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை. ஓகே, அது ரெண்டும் நல்லா இருந்தால் தான் மனித வாழ்க்கை சிறப்படைய சார். இதை சொல்றதுக்கு தான் அகம் சார்ந்த விஷயத்திலையும் தவறு பண்ணக்கூடாது, புறம் சார்ந்த விஷயத்திலையும் தவறு பண்ணக்கூடாதுங்கிறது ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தவறு என்ன? ராவணன் வந்து ராமனுடைய ஒய்ஃபை சீதையை கடத்திட்டு போறார். சீதையை அடிக்கலாம் இல்லை, சீதையை துன்புறுத்தலை, நாட்டு மக்களை துன்புறுத்தலை, அதெல்லாம் ஓகே, ஆட்சி நிர்வாகம்லாம் பிரமாதமாக இருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறாரு அவர், தன்னுடைய மகள் வயது இருக்கக்கூடிய சீதையை கடத்திட்டு போகிறான். அப்போ இது அகம் சார்ந்த தவறுன்னு சொல்றது. புறம் சார்ந்த தவறு என்ன? மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய சொத்தை அபகரிப்பதற்காக அவங்களை சூதாடி நயவஞ்சமாக அவங்க பொருளை அபகரிச்சுக்கிட்டு அவங்களை காட்டுக்கு அனுப்புறான். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் துரியோதனன் மேலே இந்த பெண்ணை பார்த்தா அந்த பெண்ணை பார்த்தான்னு குற்றச்சாட்டே இல்லை. எங்கேயாவது இருக்கா சார்? கிருஷ்ணர் கூட கொஞ்சம் வில்லங்கமான ஆள் தான் இந்த விஷயத்தில். நிறைய சண்டைலாம் போட்டிருக்காரு. என்னங்க சார் சண்டையெல்லாம் போட்டிருக்காரு, கொஞ்சம் தவறுலாம் பண்ணியிருக்காரு. ஆனால் துரியோதனனை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் அகம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்கிற பார்த்தீங்களா, அவனுடைய பர்சனல் லைஃப்பில் அவன் யாருக்கும் அவன் துரோகம் பண்ணலை. அப்போ துரியோதனன் வந்து அகம் சார்ந்த விஷயத்துல ஒழுக்க மாத்திருக்கான், ஆனா எங்க பிரச்சனை பண்ணிட்டான்? புறம் சார்ந்த விஷயத்துல தவறு பண்ணிட்டான். அப்ப மனித வாழ்க்கை என்பது அக வாழ்க்கையிலையும் நல்லா இருக்கணும், புற வாழ்க்கையிலையும் நல்லா இருக்கணும். நான் சொல்றது புரியுதா சார்? அக வாழ்க்கைங்கிறது அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள். புற வாழ்க்கைங்கிறது வெளி உலகத்துல சந்திக்கும் போது பொருளாதாரம் சம்பந்தமான வகையில மற்றவர்களை நாம் ஏமாற்றுவதோ அல்லது ஏமாந்து போறதோ ரெண்டுமே புற வாழ்க்கை பிரச்சனை தான். ஏமாத்துறதுலேருந்து அவ பேர் உருவாக்கும், ஏமாந்து போகிறது நம்மளை நாமே இது பண்ணிக்கிற மாதிரி. அப்போ அகம் புறம் அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது இந்த 159 100% அகம், 0% புறம் சொல்கிறோம். ஏன்னா புறம் என்பது பொருளாதாரத்தை மையப்படுத்தி நிர்ணயிக்கப்படுது சார். அதனால தான் இந்த புறம் சார்ந்த விஷயத்துக்கு ரெண்டாவது பாவம் தான் தலைவர்னு சொல்கிறோம். அகம் சார்ந்த விஷயத்தை எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா அனுபவித்தல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எதையும் அனுபவிக்கும் யோகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது அகம் சார்ந்தது. இந்த அகத்தையும் புறத்தையும் நம்ம பார்க்கும்போது இது அகத்தை கெடுக்கிற திரிகோணம், இது புறத்தை கெடுக்கக்கூடிய திரிகோணம். இது ரெண்டு திரிகோணமும் அகத்தையும் கெடுக்காது புறத்தையும் கெடுக்காது.
அப்படி பார்க்கும்போது 2:6:10 அப்படின்னு பார்க்கும்போது இங்க 70% புறம், 30% அகம் சார். புரியுதா பாருங்க சார். அதுக்கப்புறம் இது 70% அகம், 30% புறம். ஏன் சார்? இது ரெட்டப்படையா போச்சு. ரெட்டப்படையா போனதால புறம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகும், அகம் சார்ந்த விஷயம் குறைவாக இருக்கு. இங்க எப்படி அகம் சார்ந்த விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1வது வீட்டை கெடுக்கக்கூடிய 4, 8, 12 இங்க இல்லை. 1வது வீட்டுக்கு இது சப்போர்ட் பண்ணாது, அது வேற விஷயம். ஏன் சப்போர்ட் பண்ணாது சார்? ஏன் சப்போர்ட் பண்ணாதுன்னா, இது ரெட்டப்படை, இது ஒத்தப்படை. 1வது வீடுங்கிறது ஒத்தப்படை, 2:6:10 ரெட்டப்படை. அதனால அது 1வது வீட்டு அது கெடுக்காது. ஆனால் அதே நேரத்தில் 1வது வீட்டுக்கு சப்போர்ட்டும் பண்ணாது. அதனால என்ன பண்ணுறோம்னா, இதை 30% அகம். இது ரெட்டைப்படை பாவத்தில், பொருள் சார்ந்த பாவத்தில் வரத்தால 70% புறம், 30% அகம் சொல்கிறோம். இது அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அகம் சார்ந்த பாவங்கள் 3, 7, 11 முழுக்க முழுக்க அகம் சார்ந்தது தான். ஆனால் இது 2வது வீட்டை கெடுக்கல, 2வது வீட்டை கெடுக்கல அப்படிங்கிறதால நாம் என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இதை 2வது வீட்டை கெடுக்கல அப்படிங்கிறதால நாம 30% புறம்னு போட்டுட்டோம். ஆனால் இது ஒற்றைப்படை பாவமாக இருக்கிறதால அகம் சார்ந்த விஷயம்தான் இந்த 3, 7, 11 அதிகமாக இருக்கிறதால 70% அகம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இதை 100% அகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இரட்டைப்படையாக இருந்தாலும் கூட லக்னத்தை கெடுக்கக்கூடிய பாவம் எதுவோ அது 2வது வீட்டுக்கு சாதகமாக இருந்தாலும் அது புரோஜனம் இல்லை. அதாவது சார், இந்த இரட்டைப்படை இது வந்து இரட்டைப்படை பாவம் தான், இது 2வது வீட்டுக்கு சாதகம் தான். லக்னத்தை கெடுக்கக்கூடிய பாவம் 8:12 இருக்கு இல்லையா, அதாவது லக்னத்தை கெடுத்து ஒரு பாவம் தன்னை உயர்த்திக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்களேன், ஹீரோவை செத்து போன பிறகு செத்து போன பிறகு அப்புறம் படமே இருக்க, ஹீரோவை செத்து கரெக்டா போட்டா பாருங்க என்ன சார், டூப்ளிகேட் ஹீரோ போட்டா ஓடாது சார். அடுத்த படம் தான், இந்த படம் முடிஞ்சு போச்சு. ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் எப்ப செத்து போறாரோ அதோட படம் முடிஞ்சு போச்சு. படத்துல சொல்றேன், அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப இன்னொரு தடிக்கு வந்தா அவர் தான் ஹீரோ அர்த்தம். அதுக்கப்புறம் படம் இல்ல, எப்போதுமே ஒரு ஹீரோவோ வில்லனோ செத்து போயிட்டு பிறகு அப்புறம் படமே இல்ல. நீங்க ராமாயணத்தை எடுத்துக்க, மகாபாரத எடுத்துக்க, கந்த புராயணம் எடுத்துக்க, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கடைசியில ஹீரோ வந்து காலி ஆகும் போது அதோட முடிச்சுக்கிறாங்க. அது வேறு சில பாவத்துக்கு நன்மையை தந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்களேன், 8:12 உதாரணம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பணம் கொடுத்து வீடு வாங்குறாரு, ஒரு லேண்டு வாங்குறார், 75 லட்சம் ரூபா கொடுத்து சிட்டியில ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்குறாரு. ஒரு கடைசி வரைக்கும் வீடே கட்டலாங்க, வாடகை வீட்டிலே தான் இருக்க. அப்புறம் ஒரு இறந்த வீட்டுக்கு பையன் வந்து வீடு கட்டுறான், 75 லட்சம் ரூபா அனுபவிச்சார கொஞ்சமாவது. இதுதான் 8:12. ஓகே சார், இது பழகும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும் சார். இதுதான் சார் உங்களுக்கு, இதை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 4 திரிகோணத்தை அகம் புறம்னு பிரிக்கிறேன் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 திரிகோணத்தில் 2 திரிகோணம் தான் நல்லது. இது அக வாழ்க்கைக்கும் நல்லது, புற வாழ்க்கைக்கும் நல்லது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, 2:6:10 நல்ல பாவம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 3:7:11 நல்ல பாவம் எடுத்துக்கிறோம். இதில் சிறப்பு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3:7:11 இங்கே போட்டுடலாம். சிறப்பு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்ன பாவம் இருக்கு இல்லையா, இந்த லக்ன பாவத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு விதினா, இது எந்த பாவத்தையும் கெடுக்காதுன்னு ஒரு சிறப்பு ரீதி இருக்கு. இப்போ 2வது வீட்டை கெடுக்கிற வீடு இதை நான் ஒன்று சொல்கிறேன் இல்லையா, இந்த லக்ன பாவம் 2வது வீட்டை கெடுக்காது. லக்ன பாவத்துக்கு மட்டும் சிறப்பு விதி, அது எந்த பாவத்தையும் கெடுக்காது. ஏன்னா இருக்கிற பாவத்தில் அதுதான் தலைமை தாங்கக்கூடிய பாவமாக இருக்கிறதால அது எந்த பாவத்தையும் கெடுக்காது அப்படிங்கிறதால, அது 2க்கு 12வது பாவமாக மாறாது அப்படிங்கிறதால இந்த 1 கொண்டாந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 4வது வீடு இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு சிறப்பு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாலாம் பாவம் என்பது லக்னத்துக்கு 70%
தீமையை தரும். இது அப்படியே ஏறிக்கிட்டு தான் முக்கியமான ஒன்று. அப்படியே எழுதிருக்கிறேன்.